ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹா ரெசிபி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது பாசிப்பருப்பு ரவா. ரெண்டுமே சேர்த்துட்டு ஒரு புதுமையான ஒரு காம்போவில் ஒரு அருமையான ஒரு டேஸ்டில் ஒரு ஸ்வீட் ஃபுட் பண்ண போகிறோம். பாசிப்பருப்பு ரவா கேசரி. ஒரு கப் அளவுக்கு ரவா எடுத்துக்கோங்க, ஒரு கப் பாசிப்பருப்பு. இது ரெண்டுமே வந்து சமமான ஒரு அளவாக எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த கப்பால் ரவையும் பாசிப்பருப்பு அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பால் ஒரு 2.5 கப் அளவுக்கு சக்கரை வந்து எடுத்துக்கோங்க. இந்த அளவு சக்கரை சேர்க்கும் போது மைல்டு ஸ்வீட் தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் வந்து அதிகமாக தேவைப்பட்ட ஒரு 1/2 கப் அளவு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கிற அந்த 1 கப்பு பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு 2.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 2 விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள். நல்லா மலர்ந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டு அரைக்கிறது நல்லா மசிக்கிறதுலாம் தேவை கிடையாது. இந்த அளவுக்கு மலர்ந்த மாதிரி வெந்தாலே போதும். இப்போ நம்ம ஸ்வீட் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு அடி கனமாக ஒரு பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிற அந்த 1 கப் அளவுக்கு ரவை இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு வாசனை வர அளவுக்கு ஒரு மிதமான ஹீட்லேயே பொறுமையாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ரவா கெசரி செய்கிற அதே ஸ்டெப்பு தான், ஆனால் கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். நம்ம பாசிப்பருப்புலாம் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ பார்க்குறதுக்கு ஒரு ஹல்வா மாதிரி இருக்கும். டேஸ்ட் வந்து ஒரு யூனிக்கான ஒரு டேஸ்ட்லேயே இருக்கும். இப்போ நல்லா வந்து வத்தாச்சு, இப்போ இருக்கட்டும். இப்போ ஒரு சாஸ் பேனில் நம்ம வந்து எந்த கப்பால் ரவை அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் கரெக்டாக ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கும் போது தான் அந்த கேசரி நல்லா தளர்வாக கிடைக்கும். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா, இப்போ கொதிக்கிற தண்ணியை நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்துக்கிற அந்த ரவை இருக்குல்லையே அதில் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து கண்டிப்பாக ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டி கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நல்லா திக்காகிட்டு நல்லா வந்து வெந்து வந்திருக்கு இல்லையா, இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்ச பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துட்டு கிளறி கொடுத்துட்டே இருங்க. நம்ம வழக்கமாக சாப்பிட்ற ஒரு ஸ்வீட்டோட இல்லாமல் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு யூனிக்கான ஒரு காம்போ ரெசிபி தான் இந்த பாசிப்பருப்பு ரவா. ரெண்டுமே வந்து ஒன்று போல மிக்ஸ் பண்ணியாச்சு இல்லையா. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெய் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய்பொடி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 2 டிராப் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம பாசிப்பருப்புலாம் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ நெய் நீங்கள் எந்த அளவுக்கு விட்டாலும் சரி நல்லா உள்வாங்கிட்டே இருக்கும். நெய் விட்ட மாதிரி உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ நெய் கொஞ்சம் தரமாக விட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டும் டெக்ஸ்டரும் நல்லா வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரவை அளந்து எடுத்தோம் இல்லையா, அதே கப்பால் கரெக்டாக ஒரு 2.5 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க. இந்த அளவு ரொம்ப ரொம்ப மைல்டான ஒரு ஸ்வீட்டில் தான் இருக்கும். ஒரே ஒரு சிட்டிக்களுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து சர்க்கரையோட குவான்டிட்டி வந்து அதிகமாக தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம போட்டிருக்க சக்கரை வந்து மெல்ட் ஆகும்போது அதனால் திரும்ப தண்ணி போல வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ தண்ணி போல ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப திக்னஸ் கிடைக்கணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கையெடுக்காமல் கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். சர்க்கரைக்கு பதில் நீங்கள் வந்து வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம். வெள்ளம் சேர்க்கறதா இருந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3 கப் அளவுக்கு வெள்ளம் வந்து துருவி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தளர்வாக இருக்கு இல்லையா, இது நல்லா திக்னஸ் கிடைக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நெய்யில் வறுத்தெடுத்த முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். நம்ம வழக்கமாக ரவா கேசரியெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 1 கப்பு ரவைக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்ப்போம் இல்லையா. நம்ம இதில் பாசிப்பருப்புலாம் போட்டிருக்கிறதுனால ஆறுறதுக்கப்புறம் நல்லா திக்னஸ் ஆகிட்டு பேத்து எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு தளர்வாக இருக்கணுங்க, அப்போ தான் ஆறும் நல்லா திக்னஸ் கிடைக்கும். இப்போ பர்ஃபெக்டாக ரெடியேஷன் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான புதுமையான ஒரு காம்போவில் ஒரு யூனிக்கான ஒரு ரெசிபி தாங்க பாசிப்பருப்பு ரவா கேசரி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தராக நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.